அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, டீ குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். வணக்கம். டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவரா நீங்கள்? அப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது, ஆபீஸிலோ வீட்டிலோ போக ஒரு டீ, வர ஒரு டீ என்று குடிப்பார்கள். அது பால் இல்லாத டீயோ, பால் சேர்த்த டீயோ, சூடாக இரண்டு வாய் அவ்வப்பொழுது குடித்தால்தான் வேலை ஓடுகிறது என்பார்கள். இதன் காரணமாகத்தான் நம் ஊர்களில் டீ கடைகள் அதிகம். அத்தனை கடைகளிலும் ஈ கூட்டம் போல் மக்கள் இருப்பார்கள். டீ ஓரிரு முறை குடிப்பது நல்லதே என்றாலும், இப்படி ஒட்டகம் போல் குடித்து கொண்டிருப்பது பல தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது, இரும்பு சத்து உடலினுள் உறிஞ்சப்படுவது குறையும், அதிக படபடப்பு, மன உளைச்சல் உண்டாகும், தூக்கம் குறையும், வயிற்று பிறட்டல் ஏற்படும், நெஞ்செரிச்சல் ஏற்படும், கர்ப்ப காலத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும், தலைவலி ஏற்படும், மயக்கம் உண்டாகும், டீ குடிக்காமல் இருக்க முடியாது, படபடப்பு ஏற்படும். எனவே ஓரிரு கப் டீ மட்டுமே குடித்து நன்மைகளை பெறுவோமாக. இப்பொழுதெல்லாம் கிரீன் டீ அதிக முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. அதற்கான காரணங்கள்: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது, மார்பக புற்றுநோய், பிரான்ட்ரேட் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் அபாயம் வெகுவாக குறைகின்றது, சர்க்கரை நோய், இருதய நோய் பாதிப்பை வெகுவாய் குறைக்கின்றது. ஆக கிரீன் டீ என்பதை நமது சாதா டீக்கு பதிலாக நாள் ஒன்றிற்கு இரண்டு கப் கிரீன் டீ குடிப்பது நல்லது. இரண்டு கப் அளவு போதுமானது, அதற்கு மேல் தேவையற்றது. ஆனால் காபி, சாதாரண டீ இவற்றையெல்லாம் குடித்துக் கொண்டு கிரீன் டீயும் குடிப்பது தவறு. காபி, சாதா பால் டீ, கருப்பு டீ இவற்றினை விட்டு கிரீன் டீ மட்டும் இரண்டு முறை குடிக்கலாம். இவை இன்றைய ஆய்வுகள் கூறுபவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நம்ம மீண்டும் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.